இருக்கும் எந்த நபருக்கு ரெட் கார்பெட்மெண்ட் வழங்கப்படும் பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா யாருமே அந்த பணப்பட்டு மேல கையே வைக்கல எல்லாருமே தந்தா வின்னர் நினைச்சிட்டு இருக்காங்க போல இவங்க இப்படியே விட்டா சும்மாவே இருப்பாங்க யாருமே பணப்பட்டி எடுத்து வெளியே போக மாட்டாங்கன்னு பிக் பாஸ் ஒரு ஐடியா ஃபேன்ஸ் இருக்காருமே சேர்ந்து அர்ச்சனை கார்பெட் விரிக்க சொல்லிருக்காங்க பாஸ் ஒரு டாஸ்க்கு மாதிரி குடுக்காரு அந்த டாஸ்க்கை சொன்னதுமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே மூஞ்சி மாறிடுச்சு எல்லாருமே கத்த வர ஆரம்பிச்சிட்டாங்க அர்ச்சனாதான் டைட்டில் வினருன்னு இன்னொரு பக்கம் விஷ்ணு என்ன சொல்றாருன்னா இதுதான் கரெக்டான டைம் அர்ச்சனா தான் டைட்டில் வினர்னு முடிவாகி போயிடுச்சு அந்த பணப்பெட்டில வேலியூ குறையத்துக்குள்ள யாராச்சும் ஒருத்தர் பணப்பெட்டி எடுத்துட்டு சீக்கிரம் வந்த வரைக்கும் லாபம்னு வெளியே போயிடலாம் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அந்த விரிக்கும் போது அர்ச்சனா என்ன சொல்றாங்கன்னா நீங்க யாராச்சும் வேணா பண்ணுங்கன்னா விசித்ராமா மட்டும் பண்ண விடாதீங்க எனக்கு ஒரு மாதிரி ஆக்குவாட ஷையா இருக்கு விசித்ராமாமா பண்ண விடாதீங்கன்னு சொல்றாங்க இப்ப மாயா பாத்தீங்கன்னா அது என்ன நாங்கெல்லாம் பண்ணலாம் விச்சித்ராமா மட்டும் பண்ணக்கூடாது அவங்களும் இந்த வீட்டுல ஒரு கண்டஸ்டன்ஸ் தானே நாங்க மட்டும் காப்பரேட் விரிக்கலாம் ஆனா மேம் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க மாயா பிக் பாஸ் பாத்தீங்கன்னா குட்டியா ரெண்டு பீஸ் காபரேட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க உடனே மாயா என்ன பண்றாங்க பிளவுஸ் வச்சுக்கோங்க ரெட் கலர் தான் இது மாதிரி சேர்ந்து நடக்குன்னு பண்ணிட்டு இருக்காங்க உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட் வெளியே எவ்வளவு இருக்குன்னு தெரியவே கூடாது ஆனா இவங்களும் இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுத்து இவங்களே காமிச்சும் இதனாலேயே பிக் பாஸ் மாலையும் கேம் மேல இருக்கு சுவாரஸ்யே குறைஞ்ச தான் சொல்லணும் சோ பாக்கலாம் இன்னைக்கு பாஸ் விட்டு யாராச்சும் பண்ணப்பட்டு எடுத்துட்டு வெளியே போறாங்களா போகலையானு அது மட்டும் இல்லாம மிட் வீக் விஷயம் வேற சொல்லியிருந்தாங்க அதை பத்தி எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம தான் இருக்காங்க ஒருவேளை போன வார மாதிரி வீக்கெண்ட் எபிசோட டபுள்யூஷன் பண்ணவும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ யாரும் பண்ணப்பட்டு எடுத்துட்டு வெளியே போனால் கேம் சேஞ்ச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் ஆகிட்டுங்க தேங்க்யூ